சில கோயில்கள்லேயே ஈவன் பைசெக்ஷுவல் சிற்பங்கள்லாம் வந்து இருக்குது. அப்படின்னா இது வந்து அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. இயற்கையாகவே சில பேர்த்துக்கு அந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ்னால சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு பெண்களை பார்த்தாவோ அல்லது வந்து பெண்கள் வந்து ஆண்களை பார்த்தாவோ அந்த ஒரு ஈர்ப்பு இல்லாமல் அவங்க வந்து ஈக்குவல் ஜெண்டர் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கிறாங்க. ஒரு புதுமையை தேடி அவங்க வந்து பைசெக்ஷுவலாக மாறி திருப்பியும் வந்து அந்த ஒரு பழையபடி வந்து வந்துடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு படிக்க இருக்கிறது நல்லது. அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் எனக்கு அது இப்போ ஃபீலிங்ஸே இல்லை, அதனால் நான் வந்து பண்ணிக்கல, இப்போ வந்து நானும் அவரும் வந்து ஒன்றா இருக்கும், இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. சில டைம் வந்து அது தவறுதலாக போச்சுன்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் மேல் டாமினண்ட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து கொஞ்சம் ஃபீமேல் டாமினண்ட்டாக இருப்பாங்க. ஆண்களுக்கும் ஆண்கள் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஊரில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். ஐபிசி தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஜித். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் குரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த மந்த் வந்து ப்ரைட் மந்த். நம்ம சோஷியல் மீடியாலலாம் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு டாபிக் அது. ப்ரைட் மந்த்தை பற்றி உங்களோட கருத்து, ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்கள், அதை வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோக்குள்ள போகலாம். அதாவது பைசெக்ஷுவல் ரீசன்ஸ் வந்து இப்போது யாருமே ரிசர்ச் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியறதில்லை. அது எதனால் ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, அல்லது வந்து எப்படி அதில் அட்ராக்ட் ஆகுறாங்க, ஒரு ஈக்குவல் செக்ஸ் கூட எப்படி அந்த ஃபீலிங்ஸ் ஏற்படுதுன்னு இன்னும் ப்ராப்பராக யாருனாலையும் சொல்ல முடியல. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஆனால் வந்து இதுக்கு ஹார்மோன்ஸ் வந்து ஒரு ரீசன்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு என்வரான்மெண்டல் சேஞ்சஸ், அவங்க எப்படி வளர்கிறாங்க அதை வச்சு கூட இருக்கலாம், அல்லது அவங்களோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரகிள்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, மற்றும் சில பேர் கொஞ்சம் லவ்வில் இருந்திருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க, அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஓ, இப்போ நம்ம என்ன சொல்ல, நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கவங்க கூட இந்த மாதிரி எனக்கு பொண்ணே வேண்டாம் அல்லது பையனே வேண்டான்னு சொல்லிட்டு ஈக்குவல் செக்ஸ் கூடயே கொஞ்சம் இன்டிமேசியாக இருக்கிறத வந்து பார்த்துட்டு வரோம். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசனே கிடையாது. அதாவது ஒரு ஒருத்தருக்கும் வேறுபட்டு தான் இருக்குது. அதாவது சில டிசீஸ் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பேங்க்ரியாஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறது மாதிரி இது வந்து சொல்ல முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்பொழுது இப்போது ஒவ்வொருத்தருக்கும் என்னோட பேஷண்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவங்க வந்து மாறிடுறாங்க, அல்லது இயற்கையாகவே சில பேர்த்துக்கு அந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ்னால சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு பெண்களை பார்த்தாவோ அல்லது வந்து பெண்கள் வந்து ஆண்களை பார்த்தாவோ அந்த ஒரு ஈர்ப்பு இல்லாமல் அவங்க வந்து ஈக்குவல் ஜெண்டர் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கிறாங்க. இது பெரும்பாலும் அந்த காலேஜ் டைமில் அல்லது வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே நிறைய பேர் ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்களுக்கு தான் இது வந்து நிறைய பேர் இதில் வந்து மிங்கிள் ஆகிடுறாங்க. எப்படின்னா ஈக்குவல் ஜெண்டர் கூட வந்து மிங்கிள் ஆகி ஈவன் அங்கே தொடர்ற ரிலேஷன்ஷிப் வந்து பிற்காலத்தில் ஈவன் காலேஜ் போய் அதுக்கப்புறமா திருமணமானதுக்கப்புறம் கூட அவங்க வந்து ஒன்றாவே லிவிங் டுகெதர் மாதிரி, திருமணம் பண்ணிக்காமே லிவிங் டுகெதர் மாதிரி இருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இதுவும் ஒரு வகையான ஒரு ஈர்ப்புனே சொல்ல முடியும். ஆனால் வந்து இதுக்கு பர்டிகுலர் ரீசன் கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிறது என்னென்னா நம்ம லைஃப்பில் நடக்கிற சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இது எல்லாமே மாறுது. ஸோ நீங்கள் சொன்னீங்க உங்களை நீங்களும் ஃபேஸ் பண்ணி நான் பார்த்துருக்கீங்க நிறைய கேசஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேசஸ் இன்ட்ரெஸ்டிங்கானது? அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்ணும் பெண்ணும் தொடர்பில் இருந்திருக்காங்க ரொம்ப வருஷமாக, லெஸ்பியனாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு மட்டும் அவங்க வீட்டில் வந்து அட்வைஸ் பண்ணி அல்லது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு கல்யாணமானதுக்கு அப்புறமா அந்த ஹஸ்பண்ட் கூடையும் புரிய வச்சு அந்த இந்த பெண் வந்து எந்த பெண்ணோட தொடர்பு இருந்தாங்களோ அவங்களும் அந்த வீட்லேயே வந்து வாழ்கிறத நம்ம ஒரு பேஷண்ட்டாக வந்திருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இப்படி அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி இது ஃபீலிங்ஸ் உள்ளவங்க வந்து சில பேர் அடாப்ட் பண்ணி இருந்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு க்வெஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொசைட்டியில் வந்து இந்த சோஷியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா லெஸ்பியன் கம்யூனிட்டிஸை கூட வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஆதரவிச்சுட்டு வராங்க. ஆனால் அந்த கே சொசைட்டி, ஸோ கே பீப்புள் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னும் அக்செப்டன்ஸ்லாம் நிறையா கிடைக்கவே இல்லை. ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னா? அதாவது பொதுவாகவே ஆண்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ல, அந்த காலத்துலேருந்தே நம்மளோட கல்ச்சரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்கள்னால் வந்து ஒரு வீரமாக இருக்கணும், அதே மாதிரி வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு பெண்மையாகவே கருத மாட்டாங்க யாருமே. அப்படி பார்க்குறது வந்து சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. ஆண்ணை வந்து இப்படி இருக்கணும், நல்லா ஜெய்ஜென்டிக்காக இருக்கணும், அல்லது வந்து ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு தான் விருப்பப்படுறோம். ஆனால் வந்து இந்த மாதிரி உள்ள கேரக்டர்ஸு, அதாவது இந்த மாதிரி உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் மேல் டாமினண்ட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து கொஞ்சம் ஃபீமேல் டாமினண்ட்டாக இருப்பாங்க.
அப்படி பார்க்கும்பொழுது என்னடா இப்படி ஆயிட்டானே, அதாவது ஆணா இல்லாமல் பெண்ணா பெண் மாதிரி இருக்கானே அப்படின்னு வந்து சொல்லி சொல்லி அது ஒரு மாதிரி ஒரு சைக்காட்ரிக் ஒரு கண்டிஷன் மாதிரி கொண்டு போயிடறாங்க. அதனால தான் யாருமே வந்து இன்னுமே வந்து ஆண்களுக்கும் ஆண்கள் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஊரில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா டாக்டர், கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி அந்த செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தனியாக வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து அவங்க அவங்க ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்கிறாங்க, ஆமாம் நான் கே, ஆமாம் நான் லெஸ்பியன் அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த வயது அவங்க தாண்டினதுக்கப்புறமா அவங்க லைஃப்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறமா. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் வர்றது அது என்ன மாதிரி? இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு செக்ஷுவல் லைஃபே போர் அடித்து தான் புதுசாக போய் தேடுற மாதிரி தான் நான் கருதுறேன். ஏன்னா எல்லாமே நிறைய பேர் வந்து இப்போ சின்ன வயசுலேருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக, அதாவது மேல் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கும்பொழுது அவங்க வந்து எல்லாமே வெளியூர்லாம் போய் எல்லா லைஃப்பையும் பார்த்துட்டு ஈவன் ஃபேமிலியோடு இருந்துட்டு எல்லாமே செட்டில் பண்ணிட்டு திருப்பியும் அந்த ஒரு புதுமையை தேடுற மாதிரி தான் இது கருதுறேன் நான். ஆரம்பம் வந்து அந்த போர் அடித்தல், அந்த அவங்க லைஃப்பில் வந்து சரி ஓகே இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும், ஸோ அந்த விஷயத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ அவங்களோட மனநிலை, அந்த இண்டிவிஜுவலோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் எதாவது கேசஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருக்கேன், அதாவது போர் அடித்து இன்னொரு, அதாவது இந்த மாதிரி என்ன சொல்ல ஈக்குவல் ஜெண்டர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்த பழையபடி மாறிடுவாங்க. அப்படி இருக்கிறத விட அவங்க வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும், அதாவது அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்காங்க. நிறைய பேர் பண்ணுற தவறே இதுதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி நான் ஏஜ் ஆனதுக்கப்புறமா சில பேர் வந்து அந்த ஒரு புதுமையை தேடி அவங்க வந்து பைசெக்ஷுவலாக மாறி திருப்பியும் வந்து அந்த ஒரு பழையபடி வந்து வந்துடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தர் அவரோட இது தாட் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு படிக்க இருக்கிறது நல்லது. இப்போ கே அவங்களோட அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த அந்த மனநிலை, அந்த அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு உணர்ச்சி ஆரம்பிக்குது இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேஜஸ் இல்லை இவங்களுக்கு நம்மளுக்கு இப்போ இந்த மாற்றங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லையா எல்லா விஷயத்துக்குமே, இதுதான் ஸ்டார்டிங், ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபாக இருக்கலாம், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், அதுதான் வந்து நம்ம வந்து அவுட்கம் கொடுத்து வெளியே போல்டாக நாகே, ஆமாம் யா வி ஆர் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புஷ் பண்ணது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸாக பிரித்து இதை வந்து நம்மளால் பார்க்க முடியுமா? அதாவது சில பேர் வந்து இன்டர்னலாக வச்சுருப்பாங்க, யாருக்குமே தெரியாமல் ஒரு சீக்ரெசியை மெயின்டைன் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே மட்டும் சொல்லியிருப்பாங்க, அப்படி அதாவது அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் வந்து அப்படி தான், ஏன் நீ அவனை போய் கிண்டல் பண்ணுறேன்னு சொல்கிற ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் இருப்பாங்க. சில பேர் வந்து அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு சர்டன் ஸ்டேஜ் அந்த திருமணம்னு வரும்போது ஆப்போசிட் செக்ஸ் கூட திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரிக்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து சில பேர் வந்து லைஃப் ஃபுல்லாகவே திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் இதில் எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து மேரேஜ் ஆகி இன்னொருத்தர் வந்து நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்காங்க. ஈவன் அந்த மேரேஜ் ஆனவர் கூட அவரும் இவரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பேஷண்ட் கூட நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங், இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், ஆனால் அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் எனக்கு அது ஃபீலிங்ஸே இல்லை, அதனால் நான் வந்து பண்ணிக்கல, இப்போ வந்து நானும் அவரும் வந்து ஒன்றா இருக்கோம், இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இது வந்து பிரச்சனை வர்றதை விட என்ன சொல்கிறது, ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது கண்டிப்பாக சில டைம் வந்து அது தவறுதலாக போச்சுன்னா ஈவன் அது சில பால்வினை நோய்கள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வந்து அப்போ உங்கள் பேஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வரும்போது ஸோ அவங்களுக்குள்ள இன்னொரு விஷயமும் டவுட் கண்டிப்பாக இருக்கும், இது என்னால் மாற்றிக்க முடியுமா, என்னால் மாற முடியுமா, சரி வேணாம் அப்படின்னு நினச்சாலுமே எங்கள் வீட்டில் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, இல்லை இதை என்னால் மாற்றிக்க முடியுமா, இந்த உணர்வை என்னால் மாற முடியுமா என்னால் அப்படிங்கிற கேள்விக்கு சித்த மருத்துவத்தில் அதுக்கு ஏதாவது மருந்துகள்? அதாவது இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் அப்ராட்லேருந்து எனக்கு வீடியோ கால் மூலமா வந்தார், அவர் பேசும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி டாக்டர் எனக்கு வந்து ஃபீலிங்ஸே வந்து சுத்தமாக இல்லை, ஆனால் இது என்னோடய லவ்வருக்கும் தெரியும், ஆனால் வந்து ஷீ இஸ் அக்செப்டிங் மீ, என்னால் வந்து ஈவன் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் கூட என்னால் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஃபீமேல்ஸை பார்த்தாலே எனக்கு வந்து ஃபீலிங்ஸே வரலன்னு சொல்லிட்டேன், ஆனால் என்னை வந்து அவங்க லவ் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதனாலே என்னை வந்து நீ எப்படி வேணால் இருந்துக்கோ நான் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க.
இப்படி வந்து பார்க்கும்பொழுது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வேறுபடுது. அப்படி அவரோட ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து டெஸ்டோஸ்ட்ரான் சுத்தமாகவே இல்லை. டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து அந்த மேலுக்கு உண்டான ஹார்மோனே ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபீமேலுக்கு உண்டான ஹார்மோன் அதிகமாக இருக்குது. இது மெடிக்கல் கண்டிஷன் படி கொண்டு போனோம்னா அவருக்கு டெஸ்டோஸ்ட்ரான் பூஸ்டிங் மெடிசன்ஸ் கொடுத்தாலே அவருக்கு சரியாயிரும். இதில் என்ன ஹைலைட்னா, அந்த ஈவன் அந்த ஃபீமேலும் அந்த ஒரு லவ்னால் அவங்க வந்து ஈவன் நீ எப்படி வேணால் இருந்துக்கோ, நான் உன்னை பிடிச்சிருக்கு, நீ என்ன எந்த மாதிரி என்கிட்ட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் திருமணம் பண்ணிக்கிறேன், இது யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பேஷண்ட் வந்து ஃபாரின்லேருந்து வந்ததுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். ஸோ நம்ம இந்த கம்யூனிட்டி வந்து அவங்க ஊருக்கும் நம்ம ஊருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க இன்னும் வந்து அட்வான்ஸ்டாக வந்து போய் இன்னும் நிறைய அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் மாறணும், இதெல்லாம் ஏன் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஏன் நம்ம வந்து தப்பான கண்ணோட்டத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைய வரைக்கும், அதை வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நிறைய ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன? அதாவது இது ஒன்றும் புதுமையான விஷயம் கிடையாது. என்னென்னா நம்ம சில கோயில்கள்லேயே ஈவன் பைசெக்ஷுவல் சிற்பங்கள்லாம் வந்து இருக்குது. அப்படின்னா இது வந்து அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து இப்போது நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஒரு கல்ச்சரில் வந்து இது வந்து ஒரு தவறான புரிதலில் தான் இருக்குது. ஈவன் லெஸ்பியன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அக்செப்ட் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த மேல் டு மேல் வந்து இந்த பைசெக்ஷுவலாக இருக்கிறது வந்து ரொம்ப அது ஒரு கேவலமாகவும் ஒரு இதாகவும் பார்த்துட்டு வராங்க. ஸோ வந்து அந்த காலத்தில் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ வந்து இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதுனால அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா, அது வந்து ஏன் தம்பியாக இருந்தால் இல்லை ஏன் தங்கச்சியாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் மிஸ்லீட் ஆகுறாங்க. அந்த கன்ஃபியூஷனால தான் இது வந்து இன்னமும் அதை வந்து அஃபெண்டடாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்காக நீங்கள் ஏதாவது இப்போ ரீசெண்டாக வர டேட்டிங் ஆப்ஸில் இருக்கட்டும், இப்போ வந்து பைசெக்ஷுவல் ஆப்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இப்போ வந்து நிறைய பேர் புதுசாக ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அவங்க ப்ரொஃபைலை வந்து முன்னாடி காமிக்கிறதுக்கும், அதே மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது புதுசாக ட்ரை பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரிலாம் பைசெக்ஷுவலாக போட்டு ஆப்ஷன் போட்டு ட்ரை பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து இது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். அதாவது இப்போது நம்ம வந்து சும்மா விளையாட்டுக்கு ட்ரை பண்ணுற விஷயம் ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஏன் நம்ம அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு மிஸ்லீட் பண்ணுறது அந்த டேட்டிங் ஆப்ஸ் கூட நம்மளை மிஸ்லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே சார், உங்களுக்கு வர பேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு க்வெஸ்டினோட தான் வந்திருப்பாங்க. என் ஃபேமிலியிலேருந்து இப்போ என்னை வந்து புஷ் பண்ணுறாங்க, என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு தீர்வு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு உண்மையாகவே தீர்வு இருக்கா, எனக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸை என்னால் மாற்ற முடியுமா, அந்த சித்த மருத்துவத்தில் அதில் எதுக்காக மெடிசன்ஸ் எதாவது இருக்கா பர்டிகுலராக இதெல்லாம் மாற்றுறது? அதாவது இது டைரெக்டாக பேஷண்ட்டாக வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வரதை விட அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இந்த மாதிரி என் பையன் எப்படி இருக்கான், என் பொண்ணு எப்படி இருக்கா, அவன் வந்து திருமணம் வேண்டான்னு சொல்கிறான், அதுக்கப்புறம் ரொம்ப ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணி என்னன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி வந்து என்னோட எனக்கு வந்து இன்னொருத்தரோட தொடர்பு இருக்குது, அதாவது எனக்கு வந்து இன்னொரு ஈக்குவல் ஜெண்டர் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி வராங்க. அப்படி அந்த பேஷண்ட்டாக அந்த பர்சனை கூட்டிகிட்டு வரும்பொழுது ஃபஸ்ட்டு அவரை சைக்காலஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அவருக்கு வந்து சின்ன வயசில் ஏதாவது ஹாஸ்டலில் தனியாக தங்கியிருந்தாரா, அல்லது வந்து ஏதாவது அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் அவங்களோட ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அவருக்கு ஏதாவது அதில் குறைபாடு இருந்துச்சுன்னா சில மெடிசன்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிறது பேலன்ஸ் ஆகி அவங்களுக்கு வந்து கிராஜுவலாக அதை வந்து சரி செய்ய முடியும். ஆனால் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா ஒரு ஒருத்தரோட இண்டிவிஜுவலிட்டி பொறுத்து தான், அதை நான் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டா அவங்க இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஃபேமிலிக்காக மாறுறவங்க அல்லது வந்து தன்னை சில பேர் வந்து அவங்களே ஃபீல் பண்ணிக்குவாங்க, டாக்டர் இந்த மாதிரி நான் வந்து பைசெக்ஷுவலாக இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு திருமணம் பண்ணிக்கலாம்னு எங்கள் வீட்டில் சொல்கிறதுனால எனக்கு ஆசையும் இருக்குது, அதனால் என்னால் இதுலேருந்து வர முடியுமான்னு ஒரு பர்சனலாக வராங்க. அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்டும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது டெஸ்ட்டில் பார்த்துட்டு ரிப்போர்ட் ஏதாவது பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக சித்தால வந்து எப்பவுமே ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு நல்ல நல்ல மாதிரி மெடிசன்ஸ் இருக்குது, சில யோக முறைகள் இருக்குது, அதை சொல்லும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருப்பி ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக இந்த மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களோட சஜஷன், உங்களோட கவுன்சிலிங்காக ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னவாக இருக்கும்? அதாவது ஃபஸ்ட்டு பெரும்பாலும் எல்லாருமே வந்து இது ஒரு பிரச்சனைன்னு வந்து கருதக்கூடாது, அதே மாதிரி வந்து இது நார்மலாகவே நினச்சிக்கலாம். ஏன்னா வந்து இது தப்புன்னு நினைக்கிறதும் வந்து சரியில்லை. ஏன்னா ஒரு ஒருத்தரோட முடிவும் அவங்களோட பர்சனல் லைஃப் பொறுத்து அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போது பைசெக்ஷுவலாக இருந்துட்டு அவருக்கு வந்து திடீர்னு தோணும்,
இப்போ எனக்கு வந்து நான் வீட்டுக்காகவோ அல்லது எனக்காகவோ நான் வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு தோணும் பொழுது அவங்க வந்து ஏதாவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம என்னை வந்து கன்சல்ட் பண்ணியோ அல்லது வந்து ஏதாவது கவுன்சிலிங் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி அது தகுந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க தான் முடிவெடுக்கணும் இது எப்படி இருக்கணும் அல்லது வந்து பைசெக்ஷுவலாகவே இருந்துடலாமான்னு அவங்க ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்து அதுபடி லீட் பண்ணி வாழ்கிறதும் நல்லது தான். நிறைய பேருக்கு இந்த டாப்பிக்லேருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாட்டி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நன்றி. நன்றி.